வணக்கம். என்னுடைய பெயர் ரெஜுலா சாந்தி. கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் வேளாண் விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். கரும்பை பொறுத்தவரையில் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூரில் 1912 முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் புதிய கரும்பு ரகங்களை உருவாக்குறது. புதிய கரும்பு ரகங்களை உருவாக்குவதோடு அந்த உருவாக்கப்பட்ட ரகங்களுக்கான உற்பத்தி மற்றும் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம். ஸோ இன்னைய சூழ்நிலையில் பார்க்கும்போது கரும்பு வந்து 5.2 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 6 மில்லியன் கரும்பு விவசாயிகள் இருக்காங்க. இந்த 6 மில்லியன் கரும்பு விவசாயிகள்தான் வந்து புதிய கரும்பு ரகங்களை பற்றியோ தொழில்நுட்பங்களை பற்றியோ நாங்கள் நேரடியாக சொல்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். அதனால் அதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு செயலி ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த செயலியை வந்து கேன் அட்வைசர்னு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த செயலியை பொறுத்தவரையிலையும் அதில் வந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள், திட்டமிடுதல், கேள்வி கையாளுதல்னு 3 வகையான செயல் திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த சாகுபடி நுட்பங்கள் பார்க்கும்போது இதில் வந்து கரும்பு ரகங்கள், பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள், பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், உரத்தின் அட்டவணை அப்படின்னு ஒரு 3 விஷயமாக கொடுத்துருக்கோம். கரும்பு ரகங்களை பொறுத்தவரையில் நிறைய ரகங்கள் இருக்குது. சுமார் 105 வருஷமாக நாங்கள் வந்து 3000 கரும்பு ரகங்களுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கரும்பு ரகங்கள் இருக்கிறது. ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய ரகங்கள், 86/32 ரொம்ப பிரபலமான ஒரு கரும்பு ரகம். அதுவும் இல்லாமல் 94/8, 02/12 அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களில் சில ரகங்கள் வந்து சர்க்கரை ஆலைக்கும் நம்ம வந்து ஒயிட் சுகர் ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஜாகரி ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சில ரகங்கள் வந்து இயற்கையாகவே நல்ல தரமான ஜாகரி உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்படியாக இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா தான் நிறைய வந்து ஜாகரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் வந்து 92/05 ஒரு புதிய கரும்பு ரகத்தை இந்த நிறுவனத்துலேருந்து வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகத்துடைய தன்மை என்னென்னா, இப்போ சாதாரணமாக நம்ம வந்து இப்போ நாட்டு சர்க்கரை தயாரிப்பதற்காக விவசாயிகள் வந்து கரும்பு ரகத்தை பயிரிட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து பயிர் உற்பத்தி ப்ளஸ் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் நிறைய இருக்குது. இந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் நான் சொல்லும்போது அதில் வந்து கரும்பில் வந்து நிறைய நோய் இருக்குது, நிறைய பூச்சிகள் இருக்குது. பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகள் நிறைய இருக்குது. இப்போ இளங்குருத்து புழு, இடைக்கணு புழு, நிறைய தண்டு துளைப்பான்கள், இல்லை மாவு பூச்சி, பயிரில் பூச்சி மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த இளங்குருத்து புழு வந்து சாதாரணமாக கரும்பு பயிரிடக்கூடிய எல்லா இடத்துலையும் வரக்கூடியது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, அதனுடைய லார்வா எப்படி இருக்கும், பியூப்பா எப்படி இருக்கும், அதனுடைய பூச்சி எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டறிகிறது, ப்ளஸ் அதனுடைய அறிகுறிகள், அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் கொடுத்துருக்குறோம், இத்தனைக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரும்பை தாக்கக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது. செவ்வாழ்கள் நோய், கறிப்பூட்டை நோய், வாடல் நோய், அந்த மாதிரி நிறைய நோய்களும் இருக்குது. ஸோ இப்போ செவ்வாழ்கள் நோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து செவ்வாழ்கள் நோய் தாக்கத்தினால அந்த பயிரில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்னு கொடுத்துருக்கோம். அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுன்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம செயலிகளில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒன் வே சேனலாக இருக்கும். அந்த சுகர்கேன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை மட்டும் சொல்லிடுவாங்க. பட் நாங்கள் வந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி 6 மில்லியன் கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த கரும்பு விவசாயிகளோட ஒரு 2-way கம்யூனிகேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மோடில் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்கெடியூலர் ஆப், அதாவது திட்டமிடுதல்ங்கிறத ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த திட்டமிடுதலில் என்ன பண்ணோன்னா, அந்த ஒவ்வொரு விவசாயியும் வந்து அவங்கள நடவு தேதியை பதிவு பண்ணிக்கலாம். இதில் காமிக்கிற மாதிரி இந்த நடவு தேதி, இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து அவங்க பதிவு பண்ணாங்கன்னா எந்த மாநிலம்னு சொல்லணும். இப்போ நமக்கு தமிழ்நாடே எடுத்தோன்னா தமிழ்நாடு மாநிலம்னு கொடுத்துடலாம். அப்புறம் அது வந்து பயிர் வகை என்னன்னு கேட்கும். இப்போ கரும்பை பொறுத்தவரை நடவு பயிர் இருக்குது, கட்டை பயிர் இல்லாட்டி மருதாம்பு பயிரும் இருக்குது. ஸோ நடவு பயிர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டோன்னா, இப்போ நட்ட நாள்லேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்ட்டு அதை சொல்லும். இதை வந்து நம்ம மொபைலில் வந்து ஆஃப்லைனாகவும் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ரிமைண்டர் மெசேஜஸ் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபார்மர் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணார்னா,
லெவன்த் அன்னைக்கு, அதாவது ஒரு மூணு நாள் கழித்து வந்து வில் சென்ட் அ மெசேஜ். இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீ எமர்ஜென்ஸ் விடி சைடு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கிறோம். அப்போ இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கலாம். இப்போ நாங்கள் மட்டும் சொல்கிறதில்ல, இப்போ ஃபார்மர்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் வரும்போது இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன கேள்வின்னாலும், இல்லை புதுசாக ஒரு சிம்டம் பார்க்கலாம், இல்லை ஒரு பூச்சி பார்க்கலாம், இல்லை ஒரு நோய் பார்க்கலாம், அதை வந்து அவங்க டைரெக்டாகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ணும்போது இங்கே வந்து எங்களோட சர்வர் கம்ப்யூட்டரில் அது வரும். ஸோ வி ஹாவ் அ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்கள் அது வந்து என்னன்ட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து தகுந்த ஆலோசனை கொடுப்பதற்கு இது ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ இந்த பொங்கலை முன்னிட்டு ஃபார்மர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். எங்களுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ், அதாவது விவசாயிகளோட நேரடியாகவே வந்து. இப்போ எல்லா விவசாயிகிட்ட வந்து நாங்கள் டைரெக்டாக போக முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து சுகர் கேன் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் மூலமாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கரும்பு விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய செய்திகள் சென்று அடைவதற்கு இதை ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ இந்த கரும்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வும் ஜாகரி பற்றிய ஒரு கன்சியூமர்ஸ்ட்டை வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழ் செய்தி எடுத்திருக்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ்காக என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.